தமிழ் மக்களுக்கு வாழ்த்துக்கள். நிலாச்சோறு நண்பர்களின் சந்திப்பு வட்டத்தின் இரண்டாவது பிரிவு இன்று இனிதே துவங்குகிறது. இது சன்மார்க்க பிரிவு. இந்தியா கண்டெடுத்த மாபெரும் சிந்தனையாளர்களும் ஒரு முக்கியமானவர் திரு ராமலிங்க அடிகளார் அவர்கள். ராமலிங்க அடிகளார் அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி. அவரை பற்றிய இன்றைய தலைமுறைக்கு பல செய்திகள் மறுக்கப்படுகின்றன. ஊடகங்கள் அவரை பற்றி பல செய்திகளை வெளியில் வராமல் வைத்துள்ளன. இந்தியா கண்டெடுத்த ஒரு மாபெரும் சிந்தனையாளரை பற்றி தமிழ் இளைஞர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பது இந்த நிலாச்சோறு வட்டத்தின் முதல் முக்கிய நோக்கமாகும். பலரும் விவேகானந்தரை பற்றி அறிந்துள்ளார்கள். ஆனால் அவரை விட மிக ஆழமான சிந்தனையை கொண்ட, உலகம் முழுவதற்குமாக சிந்தித்த ஒரு மாபெரும் சிந்தனையாளர். ஆனால் ஒரு தமிழர் என்ற நிலையினால் அவரை பலரும் பல நேரங்களில் வெளியில் கூறாமல் வைத்துள்ளார்கள். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், எத்தனையோ ஊடகங்கள் இருக்கின்றன. இந்த ஊடகங்கள் கடந்த 20 வருடங்களாக வள்ளலாரை பற்றிய பல செய்திகளை எடுத்துரைத்திருக்க வேண்டும். ஆனால் ஏனோ தெரியவில்லை, சினிமாவிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இவை முக்கியமான தமிழ் சார்ந்த சிந்தனைகளுக்கு கொடுப்பதே இல்லை. குறிப்பாக வள்ளலார் போன்றவர்களுடைய சித்தாந்தம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்களுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்காகவும் உள்ளது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. நல்ல சிந்தனையுடைய உலகத்து அனைத்து மனிதர்களுக்கும் வள்ளலார் என்ன சொன்னார் என்ற செய்திகள் சென்று சேர வேண்டும். உலகம் முழுவதற்குமாக சிந்தித்த அந்த மாபெரும் ஞானியின் சிந்தனைகளை, திருவருட்பாவின் ஆழத்தை, சன்மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை உலக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எடுத்து இயங்கும் முக்கிய பணியை இந்த சன்மார்க்க பிரிவு நிலாச்சோறு வட்டத்தின் மூலம் செய்யும். சன்மார்க்க நேசனின் பத்திரிகையில் இது சார்ந்த காணொலிகளை நீங்கள் காண முடியும். உண்மை வெளிவருவது யாராலும் தடுக்க முடியாதது. வாழ்க ராமலிங்க அடிகளாரின் கருத்து. வாழ்க தமிழ்.